மு க ஸ்டாலின் முன்னிலையில் 13 திமுக எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. சட்டப்பேரவைத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூடியதும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் குறித்து முடிவு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விளக்கம். பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி மோடி என்ற தனி மனிதனுக்கு கிடைத்தது. தமிழகத்தில் மோடிக்கு எதிரான மனநிலை உள்ளதாக ரஜினிகாந்த் கருத்து. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் தொடங்கியது. தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநில அதிகாரிகள் பங்கேற்பு. கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக துணைவேந்தராக வைதேகி விஜயகுமார் நியமனம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நியமன ஆணையை வழங்கினார். கோவை மார்டின் நிறுவன காசாளர் பழனிசாமியின் உடலுக்கு மறுபிரேத பரிசோதனை கோவை அரசு மருத்துவமனையில் நடைபெறுகிறது. கத்திரி வெயில் என்னும் அக்னி நட்சத்திரம் நாளை முடிவடைகிறது. திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டிய வெப்பம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.